மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான தேசிய வருவாய் வழி திறனறி தேர்வு NMMS 2019 ஆண்டு நடத்தப்பட்ட தேர்வின் பகுதி 2 படிப்பறிவு திறன் பகுதி தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்களின் விடை விளக்கங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு மணி மேத்போர்டு. NMMS தேர்வில் மேட், சேட் ஆகிய இரண்டு தேர்வுகள் நடக்கும். இரண்டு தேர்வுகள்லேயும் தலா 90 கேள்விகள் வீதம் கேட்பாங்க. மேட், சேட் ஆகிய இரண்டு தேர்வுகளும் ஒரே நாளில் தான் நடக்கும். இந்த சேட் தேர்வுக்கு முன்னாடியே மேட் தேர்வை எழுதி முடிச்சிருப்பீங்க. மேட் தேர்வு எழுதிய அதே ஓஎம்ஆர் சீட்டில் தான் சேட்டுக்கான ஆன்சரும் பண்ண போகிறீங்க. பகுதி 2 படிப்பறிவு திறன் பகுதி தேர்வு, ஆங்கிலத்தில் கொலாஸ்டிக் ஆப்டிடியூடு டெஸ்ட், இதைத்தான் சுருக்கமாக சேட்டுன்னு சொல்கிறோம். முதல் 90 கேள்விகள் மேட்டில் இருக்கும், அடுத்த 90 கேள்விகள் சேட்டில் இருக்கும். அதாவது கேள்வி எண் 91லிருந்து 180 வரைக்கும் இந்த வினாத்தாளில் இருக்கும். இந்த சேட் வினாத்தாளின் முதல் 20 கேள்விகள் வினா எண் 91லிருந்து 110 வரைக்கும் கணித பாடத்திலிருந்தும், அடுத்த 35 கேள்விகள் வினா எண் 111லிருந்து 145 வரைக்கும் அறிவியல் பாடத்திலிருந்தும், அதற்கு அடுத்த 35 கேள்விகள் வினா எண் 146லிருந்து 180 வரைக்கும் சமூக அறிவியல் பாடத்திலிருந்தும் கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கும். கணித பாடத்திற்குரிய முதல் 20 கேள்விகளின் விடை விளக்கங்கள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். கேள்வி எண் 91, ஒரு வாகன ஓட்டுநர் 3.2 மணி நேரத்தில் 135.04 கிலோமீட்டர் தொலைவை கடக்கிறார் எனில் வாகனத்தின் வேகம். தொலைவும் நேரமும் கொடுக்கப்பட்டு வேகம் கேட்கப்பட்டால் அதுக்கான ஃபார்முலா இருக்குது. வேகம் சமம் தொலைவு பை காலம். இந்த கணக்கில் தொலைவு எவ்வளவு? 135.04. காலம் எவ்வளோ? 3.2 மணி நேரம். 135.04 3.2 வகுக்கணும். வகுக்கக்கூடிய எண்ணை தசம எண் இல்லாமல் பார்த்துக்கலாம். மேலேயும் கீழேயும் பத்தால் பெருக்கும்போது எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 1350.4/32. இப்போ 1350.4/32 வகுத்துக்கலாம். ஈரிலக்க எண்களால் வகுக்கும்போது பக்கத்தில் இருக்கிற ரவுண்டட் நம்பர் எடுத்துக்கணும், 30. பாருங்கள், 13ல் 1 32 கூட இல்லை. ஸோ 135ல் எத்தனை 30 இருக்குதுன்னு பார்க்கலாம். ஏன்னா ரவுண்டட் நம்பர் 30. 4 முறை இருக்குது, 4 30 120. ஸோ 4 × 2 = 8, 4 × 3 = 12. 135ல் 128 கழிச்சோம்னா 7, மேலே இருக்கிற ஒரு 0 இறக்கி எழுதிக்கணும், 70. 2 32 = 64 கழிச்சா 6. இங்கே தசம புள்ளி இருக்குது, இங்கே தசம புள்ளி வச்சுக்கலாம். அடுத்த நம்பர் இறக்கி எழுதுனா 64, 2 32 = 64. இப்போ ஆன்சர் 42.2, 42.2 கிலோமீட்டர் பை மணி, ஆப்ஷன் 3. ஒருவேளை ஃபார்முலா ஞாபகம் வரலன்னா ஈஸியான ட்ரிக் தான். 3.2 மணி நேரத்துக்கு 135.4 கிலோமீட்டர் அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ கிலோமீட்டர் அப்படிங்கிறது தான் இந்த கணக்கு. நான் கணக்கிலேயே கிலோமீட்டர் பை மணின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு மணி நேரத்தில் எத்தனை கிலோமீட்டர் போகும் அப்படிங்கிறது தான் வேகம். கேள்வி எண் 92, 4x² + 6xy பெறுவதற்கு 3x² + xy + 3y² உடன் எதை கூட்ட வேண்டும்? இந்த இயற்கணித கோவையுடன் எதை கூட்டினால் இந்த இயற்கணித கோவையை பெற முடியும் அப்படிங்கிறது தான் கேள்வி. இப்போ இந்த இயற்கணித கோவையை எழுதிக்கலாம். 3x² + xy + 3y² எதை கூட்ட வேண்டும்? இப்போ எதை அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துட்டால் கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். இதை பி ஆஃப் எக்ஸ்னும் எதை கூட்ட வேண்டும் அப்படிங்கிறத கியூ ஆஃப் எக்ஸ்னும் எடுத்துக்கலாம். சமம் 4x² + 6xy. நம்ம கியூ ஆஃப் எக்ஸை தான் கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே இருக்கிற இயற்கணித கோவை அந்த சைடு போகும்போது கழித்தலாயிரும். இப்போ 4x² + 6xy கழித்தல் இந்த கோவையை போட்டுக்கணும், 3x² + xy + 3y². இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா இந்த கோவையிலிருந்து இந்த கோவையை கழிக்கணும். இப்போ இந்த கோவையை மேலே எழுதிக்கலாம், 4x² + 6xy கழிக்கப்பட வேண்டிய கோவை 3x² + xy + 3y². ஒய் ஸ்கொயருக்கு நேராக மேலே ஒன்றும் இல்லை, ஸோ 0 போட்டுக்கலாம். இப்போ இந்த கோவையிலேருந்து இந்த கோவையை கழிக்க போகிறோம். கழித்தல் அப்படின்னாவே குறியை மாற்றி கூட்டணும்னு அர்த்தம். இப்போ -3y²
இங்கே ப்ளஸ் ஆறு எக்ஸ் ஒய், இங்கே மைனஸ் எக்ஸ் ஒய். அப்போ ஆறில் ஒன்று போயிடுச்சுன்னா இங்கே ஒன்று இருக்கிறது அர்த்தம், ஐந்து எக்ஸ் ஒய் கிடைக்கும். நாலு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூணு எக்ஸ் ஸ்கொயர், நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு எக்ஸ் ஸ்கொயர் தான், இங்கே ஒன்று தான். ஸோ ஒன்று போட தேவையில்லை, நமக்கு கிடைச்சிருக்கிற ஆன்சர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஐந்து எக்ஸ் ஒய் மைனஸ் மூணு ஒய் ஸ்கொயர், ஆப்ஷன் ஒன்று. அப்போது இந்த இயற்கணித கோவையுடன் இந்த கோவையை கூட்டினா நமக்கு இந்த கோவை ஆன்சராக கிடைக்கும். கேள்வி எண் 93. ஒரு சக்கரம் 3 வினாடிகளில் 48 முறை சுழல்கின்றது எனில் 30 வினாடிகளில் அச்சக்கரம் சுழலும் எண்ணிக்கை. இந்த கணக்குக்கான ஆன்சரை மனக்கணக்காகவே போட முடியும். 3 வினாடிகளில் 48 முறை, இப்போ 3க்கு 48னா 30க்கு எவ்வளோ? 3க்கு 30க்கு சுருக்கலாம் 10. 48 பெருக்கல் 10 சமம் 480. இன்னொரு முறை பார்க்கலாம். 3 வினாடிகளில் 48 முறை சுழலுது, அப்போ 30 வினாடிகளில் எத்தனை முறை சுழலும்? 3 30 அப்படின்னா 10 பெருக்கியிருக்காங்க, அப்போ இதையும் 10 பெருக்கிக்கணும். 48 10 பெருக்கணும்னா 480. இப்போ 30 வினாடிகளில் 480 முறை சுழலும், ஆப்ஷன் 1. கேள்வி எண் 94. கொடுக்கப்பட்ட படத்தில் எக்ஸின் அளவு ஏபி மற்றும் சிடி இணை. படத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஏபி கோடும் சிடியும் ஒன்றுக்கொன்று இணைன்னு கணக்கில் கொடுத்துருக்காங்க, அப்போ இது குறுக்கு வெட்டி. ஒரு இணை கோட்டினை குறுக்கு வெட்டியால் வெட்டும்பொழுது நமக்கு 8 கோணங்கள் கிடைக்கும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. இந்த 1, 3, 4 அப்படிங்கிறது கோணங்களுக்கான எண்கள் தான், இது கோண அளவுன்னு நம்ம எடுத்துக்கக்கூடாது. கோண அளவுனா 2 கொடுத்துருக்காங்க, இது 3x, இது எக்ஸ். நமக்கு நல்லாவே தெரியும் ஒரு இணை கோட்டினை குறுக்கு வெட்டியால் வெட்டப்படும் போது 8 கோணங்கள் கிடைக்கும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. கோணம் 1 கோணம் 5 ஒன்றுக்கொன்று சமமாக இருக்கும். அதே போல் 2, 6 சமமாக இருக்கும், 3, 7 சமமாக இருக்கும், 4, 8 சமமாக இருக்கும். அந்த வகையில் இந்த கோணத்தின் அளவு எக்ஸ் அப்படின்னா இந்த கோணம் எண் 1 எக்ஸாகத்தான் இருக்கும். பாருங்கள், இது 3x, இது எக்ஸ். ஒரு நேர்கோட்டின் மீது அமைந்த அடுத்தடுத்த கோணங்களை 180 டிகிரின்னு தெரியும். அதாவது 3x கூட்டல் எக்ஸ் சமம் 180 டிகிரி. இது ரெண்டையும் கூட்ட முடியும், 4x சமம் 180 டிகிரி. நமக்கு எக்ஸின் மதிப்பு தான் வேணும். 180 நான்கால் வகுத்தரலாம், நான்கால் வகுத்தால் 45 டிகிரி கிடைக்கும். ஆன்சர் 45 டிகிரி, ஆப்ஷன் 1. கேள்வி எண் 95. 3p கூட்டல் 4 சமம் 25 எனில் பி இன் மதிப்பு. மிகவும் எளிமையான கேள்வி தான். 3p ப்ளஸ் 4 சமம் 25, பி இன் மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும். இந்த உறுப்பு அப்படியே வச்சுக்கலாம். 3p கூட்டல் 4 சமக்குறிக்கு வலதுபுறம் போகும்போது மைனஸ் 4 ஆகிடும். இப்போ 3p சமம் 25ல் 4 கழித்தோம்னா 21. 3p ஒன்றுக்கொன்று பெருக்கல் இருக்குது, நமக்கு பி மதிப்பு தான் வேணும். பெருக்கலாக இருக்கிற 3 சமக்குறிக்கு வலதுபுறமாக போகும்போது வகுத்தல் ஆயிரும். இப்போ பி சமம் 21, 3 வகுத்தால் 7, ஆன்சர் 7, ஆப்ஷன் 4. கேள்வி எண் 96. அடுத்தடுத்து வரும் 3 முழு எண்களின் கூடுதல் 30 எனில் இடையே அமையும் எண் என்ன? எல்லாமே முழு எண்கள்னு சொல்லிட்டாங்க, அடுத்தடுத்து வரும் 3 முழு எண்கள். ஒரு முழு எண்ணை நாம் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதற்கு அடுத்த முழு எண் அது கூட ஒன்று கூட்டியிருப்பாங்க, எக்ஸ் கூட்டல் 1. அதற்கு அடுத்த முழு எண் அது கூட ஒன்று கூட்டியிருப்பாங்க, அப்போ எக்ஸ் கூட்டல் 2. இதுதான் அந்த 3 அடுத்தடுத்த முழு எண்கள்னு வச்சுக்கலாம். இந்த 3 முழு எண்களின் கூடுதல் 30. இப்போ கூட்டல் கூட்டல் சமம் 30. அடுத்த ஸ்டெப் என்ன வரும், எக்ஸ் எக்ஸ் எக்ஸ். அப்போ 3x கூட்டல் இங்கே ஒரு 1, இங்கே ஒரு 2. 3x கூட்டல் 3 சமம் 30. இந்த கணக்கு போல தான், நமக்கு எக்ஸின் மதிப்பு தான் வேணும். இந்த உறுப்பு அப்படியே வச்சுக்கலாம். 3x சமம் 30 மைனஸ் 3, கூட்டலில் இருக்கிற 3 சமக்குறிக்கு வலதுபுறம் போகும்போது கழித்தல் ஆயிரும். 30ல் 3 போயிடுச்சுன்னா 27, 3x சமம் 27. நமக்கு எக்ஸின் மதிப்பு தான் வேணும். 3x பெருக்கலில் இருக்குது, பெருக்கலில் இருக்கிற 3 சமக்குறிக்கு வலதுபுறமாக போகும்போது வகுத்தல் ஆயிரும். இப்போ எக்ஸ் சமம் 9. இப்போ எக்ஸ் சமம் 9னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ முதல் எண் 9, அடுத்த எண் அப்படின்னா ஒன்று கூட்டிக்கணும் 10, அதற்கு அடுத்த எண் இன்னொன்று கூட்டிக்கணும் 11. அடுத்தடுத்து வரும் 3 முழு எண்கள் 9, 10, 11. கேள்வியில்
இடையே அமையும் எண் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த இரண்டு எண்களுக்கு இடையில் அமையும் எண் 10, ஆப்ஷன் 1. கேள்வி எண் 97. ஒரு குறிப்பிட்ட தொகையானது 8% வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளில் ரூபாய் 10,080 ஆகிறது எனில் அசல் என்ன? கணக்கில் வட்டின்னு கொடுத்துருக்காங்க. வட்டின்னு கொடுத்தாவே இது தனி வட்டி கணக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். கூட்டு வட்டின்னு சொன்னால் மட்டும்தான் கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். வட்டின்னு சொன்னதுனால தனி வட்டிக்கான ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். தனி வட்டிக்கான ஃபார்முலா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. கேள்வியை நல்லா படிச்சுக்கலாம். ஒரு குறிப்பிட்ட தொகையானது 8% வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளில் ரூபாய் 10,080 ஆகிறது எனில் அசல் என்ன? இப்போ நமக்கு கணக்கில் தொகை கொடுத்துருக்காங்க 10,080, அசல் நாம் கண்டுபிடிக்கணும். கணக்கில் என்னென்ன தகவல் கொடுத்துருக்காங்கன்னா, தொகை சமம் ரூபாய் 10,080, அசல் தான் நம்ம கண்டுபிடிக்கணும், அதனால் அதை நம்ம பீன்னு வச்சுக்கலாம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க 6.8%. காலம் கொடுத்துருக்காங்க 5 ஆண்டுகள். காலம் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ்னு சொல்லுவோம், அதனால் எண் சமம் 5. தொகை அப்படின்னா என்னென்னு நமக்கு தெரியும், அதாவது வட்டியும் அசலும் சேர்ந்தது தான் தொகை. எவ்வளோ? 10,080 ரூபாய். இப்போ வட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும், பிஎன்ஆர் பை 100. அசல் நம்ம பின்னு வச்சுக்கிட்டோம், ஸோ அதனால் பி சமம் 10,080. கணக்கில் கொடுத்ததெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். பி வந்து அப்படியே தான் வச்சுக்க போகிறோம். என் எவ்வளோ? 5. ஆர் 8% பை 100 கூட்டல் பி சமம் 10,080. எட்டையும் 100ஐயும் 4 ஆல் சுருக்க முடியும். 8 4 ஆல் சுருக்குன்னா 2, 100 4 ஆல் வகுத்தோம்னா 25. இப்போ 12 10 10 பி பை 25, இங்கே இருக்கிற கூட்டல் பி சமம் 10,080. முதல் உறுப்பில் 10 பி பை 25, இரண்டாவது உறுப்பில் பி மட்டும்தான் இருக்குது, கீழே 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ பி இருக்கிறதுனால இதை மீசிமா எடுத்து முதல்ல கூட்டிக்கணும். மீசியமாக எடுத்தோம்னா 25 தான், 10 பி கூட்டல் இது 25 ஆல் பெருக்கிக்கலாம், 25 பி பை 25 சமம் 10,080. 10 பி கூட்டல் 25 பி சமம் 35 பி. வகுத்தல் இருக்கிற 25 சமக்குறிக்கு வலதுபுறமாக போகும்போது பெருக்கலாகிடும், நமக்கு பியின் மதிப்பு தான் வேணும். பி சமம் இங்கே பெருக்கல் இருக்கிற 35 இந்த பக்கம் வரும்போது வகுத்தல் ஆகிடும். 10,080 35 ஆல் சுருக்க முடியும். ஒரு 35 35, 2 35 70, 100ல் 70 போயிடுச்சுன்னா 30. இன்னொரு நம்பரை இறக்கி எழுதிடலாம், 308. 308ல் 35 8 முறை இருக்குது, 8 40, மீதி 4, 3 8 24, 24 4 28. 308ல் 280 கழித்தோம்னா 28. மேலே இருக்கிற ஒரு 0 இறக்கி எழுதிடலாம். இப்போ மீண்டும் 8 முறை இருக்குது, 8 35 280. இப்போ 10,080 35 ஆல் வகுக்கும்போது 288 கிடைக்கும். பேலன்ஸ் இருக்கிறது இந்த 288 பெருக்கல் 25. இது ரெண்டையும் பெருக்கினா நமக்கு பியின் மதிப்பு கிடைச்சிடும். 8 40 மீதி 4, 8 40 44 44 மிச்ச 4, 2 10 10 4 14, 2 8 16 மிச்ச 1, 2 8 16 1 17 மிச்ச 1, 2 2 4 4 1 5, 0 10 மிச்ச 1, 12 மிச்ச 1 7. அசல் ரூபாய் 7,200. ஆப்ஷன் 4 தான் சரியான விடை. கேள்வி எண் 98. ஒரு முக்கோணத்தின் எந்த இரண்டு பக்கங்களின் கூடுதலும் மூன்றாவது பக்கத்தை விட டேஷ் இருக்கும்? அதிகமாக இருக்குமா, குறைவாக இருக்குமா, சமமாக இருக்குமா, ஏதும் இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்படி ஒரு முக்கோணம் இருக்கிறத எடுத்துக்குவோம். இந்த முக்கோணத்தின் பக்கம் 6 சென்டிமீட்டர், இது 7 சென்டிமீட்டர், இது 8 சென்டிமீட்டர்னு வச்சுக்கலாம். ஒரு முக்கோணத்தின் எந்த இரண்டு பக்கங்களின் கூடுதலும், ஏதாவது ஒரு ரெண்டு பக்கத்தை எடுத்துக்கலாம். இதை எடுத்துக்கிட்டோம்னா 6 கூட்டல் 8 சமம் 14. இப்போ இந்த இரண்டு பக்கங்களின் கூடுதல் மூன்றாவது பக்கத்தை விட எப்படி இருக்குது? இந்த மூன்றாவது பக்கம் 7, இது 14. இப்போ 7 விட 14 அதிகமாக இருக்குது. இப்போ ஒரு முக்கோணத்தின் எந்த இரண்டு பக்கங்களின் கூடுதலும் மூன்றாவது பக்கத்தை விட அதிகமாக இருக்கும்? ஒருவேளை இரண்டு பக்கங்கள் 6 8, மூன்றாவது பக்கம் 15 இருந்தால் அப்படி ஒரு முக்கோணம் அமையாது அப்படின்னு அர்த்தம்.
கேள்வி எண் 99 112/528 எளிய வடிவில் உள்ள பகுதியின் இலக்கங்களின் கூடுதல். முதல்ல இந்த பின்னத்தின் எளிய வடிவத்தை கண்டுபிடிச்சிடலாம். 112/528 மேலேயும் கீழே நாலால் சுருக்கலாம். இது நாலால் வகுத்தோம்னா ஒரு நாங்கு நாங்கள் ரெண்டாங்கு எட்டு மிச்சம் மூணு இருக்கும், எட்டு நாங்கு 32. இதையும் நாலால் தான் சுருக்கணும். ஒரு நாள் நாலு, முன்னாங் 12, ரெண்டாங்கு 8. இப்போ நமக்கு 28/132 கிடச்சிருக்கு. இந்த பின்னத்தையும் மேலேயும் கீழேயும் நாலால் சுருக்கலாம். ஏழுநாங்கு 28, ஒரு நாங்கு ரெண்டாங்கு 8, முன்னாங்கு 12, மிச்சம் ஒன்று, முன்னாங்கு 12. இப்போ நமக்கு ஃபைனலாக 7/33 கிடச்சிருக்கு. இதை மேற்கொண்டு சுருக்க முடியாது, ஏன்னா மேலேயும் கீழேயும் ஒரே எண்ணால் வகுக்க முடியாது. இதுதான் ஃபைனல். இப்போ 7/33 இதுதான் எளிய வடிவம். எளிய வடிவில் உள்ள பகுதியின் பகுதி பாருங்கள், 33. பகுதியின் இலக்கங்களின் கூடுதல், இங்கே 3 + 3 = 6, இலக்கங்களின் கூடுதல் 6, ஆப்ஷன் 3. கேள்வி எண் 100, 7 ஓர் இலக்கமாக கொண்ட ஈரிலக்க எண்களின் எண்ணிக்கை. ஈரிலக்க எண்கள் அப்படின்னாமே நமக்கு தெரியும், 10 - 99 வரையில் உள்ள எண்கள் தான் ஈரிலக்க எண்கள். இந்த ஈரிலக்க எண்களில் 7 ஓர் இலக்கமாக கொண்ட எண்கள் எத்தனை இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். 17, 27, 37, 47, 57, 67, 70, 71, 72, 73, 74, 75, 76, 77, 78, 79, அடுத்தது 87, 97. இப்போ மொத்த இலக்கங்களின் எண்ணிக்கை 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18. மொத்தம் 18 எண்கள் இருக்குது, ஆப்ஷன் 2. கேள்வி எண் 101, 10m² - 5m 2m - 1 வகுக்க கிடைப்பது. இப்படி ஒரு கணக்கு இருக்கவே வாய்ப்பில்லை. சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் இங்கிலீஷ் மீடியத்தில் பார்த்துக்கணும். டிவைடிங் 10m² - 5m / 2m - 1. இங்கே m தான் வந்திருக்கணும், பிரிண்ட் மிஸ்டேக்கில் மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இப்போ 10m² - 5m இதை 2m - 1 வகுக்கணும். 10m² - 5m டிவைடட் பை 2m - 1. இந்த 10m² - 5m இருந்து இந்த இரண்டு உறுப்புகளிலிருந்தும் பொதுவாக எது வெளியெடுக்கலான்னு பார்க்கணும். 10, 5 பொதுவாக 5 வெளியெடுக்க முடியும். இங்கே m², இங்கே m, அப்போ m-ஐ வெளியெடுக்க முடியும். 10m² - 5m-ஐ வெளியெடுத்துட்டோம்னா நமக்கு 2m இருக்கும். 5m-ல் 5m வெளியெடுத்துட்டோம்னா ஒரு முறை 1 இருக்கும் பை 2m - 1. 2m - 1 இந்த 2m - 1 கேன்சல் ஆகிடும், பேலன்ஸ் உள்ளது 5m. இது மீட்டர் கிடையாது, எல்லாமே m தான். ஸோ 5m தான் ஆன்சர், ஆப்ஷன் 1. கேள்வி எண் 102, -6/11 என்ற எண்ணிலிருந்து எந்த எண்ணை கழித்தால் 8/9 கிடைக்கும். எந்த எண்ணை கழித்தால்னு கேட்டிருக்காங்க, அப்போ அந்த எண்ணை நம்ம எக்ஸ்னு வச்சுக்கலாம். -6/11 என்ற எண்ணிலிருந்து, இப்போ -6/11 எந்த எண்ணை கழித்தால் அந்த எண்ணை நம்ம எக்ஸ்னு எடுத்துக்கிட்டோம், சமம் 8/9 கிடைக்கும். 8/9 -6/11 மைனஸ் எக்ஸ் சமக்குறிக்கு வலதுபுறமாக போனால் ப்ளஸ் எக்ஸ்னு ஆகிடும். இங்கே 8/9 இந்த பக்கம் வந்தால் கழித்தல் 8/9 ஆகிடும். பின்னங்களின் கூட்டல் கழித்தல் தான், பின்னங்களின் கூட்டல் கழித்தலில் பகுதி ஒரே மாதிரி இருந்தால் தான் கூட்டவோ கழிக்கவோ முடியும். இங்கே 11 இருக்குது, இங்கே 9 இருக்குது, மீசியமாக எடுத்து தான் கழிக்க முடியும். 11-9 மீசியமாக எடுத்திங்கன்னா 99, அதாவது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் தான். இப்போ இந்த தொகுதியை 9 பெருக்கணும், 6, 9, 54. இப்போ இந்த தொகுதியை 11 பெருக்கணும், 8 × 11 = 88, சமம் எக்ஸ். -54 - -88, அப்போ இரண்டையும் கூட்டி மைனஸ் குறி போட்டுக்கணும். 54-88 கூட்டினா 142, இப்போ மைனஸ் குறி போட்டுக்கணும். -142/99 சமம் எக்ஸ். இப்போ அந்த எண் -142/99, ஆப்ஷன் 2. கேள்வி எண் 103, நிழலிட்ட பகுதியின் பரப்பளவு பை சமம் 3.14 எடுத்துக்க சொல்லியிருக்காங்க.
படத்தில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு சதுரம், சதுரத்துக்குள்ளே நான்கு கால்வட்டங்கள் இருக்குது. இப்போ நான்கு கால்வட்டங்களின் பரப்பளவை நம்ம கண்டுபிடிக்கணும். கால்வட்டங்களின் பரப்பளவுக்கான ஃபார்முலா தெரியும், 1/4 இன்ட்டு பையார் ஸ்கொயர் சதுர அலகுகள். கால்வட்டத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கணும்னா ஆரத்தின் அளவு வேணும். இங்கே பாருங்கள், இந்த அளவு 10 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வட்டத்தின் ஆரம் ஆர் சமம் 5 சென்டிமீட்டர் ஆக இருக்கும். சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம், இந்த நாளுக்கும் இந்த நாளுக்கும் கேன்சல் ஆகிடும். பைக்கு பதிலாக 3.14 யூஸ் பண்ணிக்கணும். ஆர் ஸ்கொயர், ஆர் எவ்வளோ 5, இப்போ 5 × 5. அடுத்த ஸ்டெப் 3.14, 5 × 25 தெரியும். இப்போ 3.14 25 பெருக்குனா ஆன்சர் கிடச்சிரும். 5×4 மிச்ச 2, 1×5 5×2 7, 3×5. 3.14 2 பெருக்குனா 628. ஸோ 0 15, மிச்சம் 1 8 7. இப்போ 2 ஸ்தானம் கழித்து புள்ளி வச்சுக்கணும், 78.50. தசம புள்ளிக்கு அப்புறம் 0 இருந்தால் அதை நம்ம எடுத்துக்க தேவையில்லை. இப்போ 78.5 சதுர அளவில் சொல்லணும், அதனால் சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ 78.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் ஆன்சர், ஆப்ஷன் 2. கேள்வி எண் 104, பின் வருவனவற்றை பொறுத்துக. 4 கணக்குகள் கொடுத்துருக்காங்க. 2x + 3 × 2x − 3, 5x × 4xy − 4, −2xy × 5x²−3. 4வதுல 4y² × −3y, எல்லாத்தையும் பெருக்குனா என்ன வரும் அப்படிங்கிறத இங்கே மேட்ச் பண்ணணும். சரியான ஆப்ஷனை மேட்ச் பண்ணதுக்கப்புறம் எந்த ஆப்ஷன் சரியானது அப்படின்றத சூஸ் பண்ணணும். எல்லாமே இயற்கணித கோவைகளின் பெருக்கல் தான், 4 முறை செய்ய வேண்டியிருக்கும். உங்களுக்கு நேரம் மிகவும் முக்கியம். ஸோ எல்லாத்தையும் பெருக்கணுமான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை, முதல் உறுப்புகளை மட்டும் பெருக்கி மேட்ச் பண்ணிடலாம். இப்போ 2x + 3 அப்படிங்கிறது ஒரு கோவை, 2x − 3 அப்படிங்கிறது ஒரு கோவை. முதல் உறுப்புகளை தான் நம்ம பெருக்க போகிறோம். 2x × 2x = 4x². இப்போ இது வந்து ஏ. 4xy − 4 அப்படிங்கிற கோவையை 5xஆல் பெருக்கணும். இப்போ 5x × 4xy தான் முதல்ல பெருக்குவோம். 5×20 20x²y கிடைக்கும். இப்போ இதுதான் இரண்டாவதுக்கு விடை. அடுத்தது பாருங்கள், இந்த கோவையை இதால் பெருக்கணும். −2×5 − 10, x×x²x³, இப்போ −10x³y எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ இதுதான் சி. கடைசியாக இருக்கிறது 4y² − 3y, இப்போ இருக்குன்னா −12y³, இது டி. இப்போ ஏவுக்கு 3, பிக்கு 4, ஏக்கு 3, பிக்கு 4, சிக்கு 1, டிக்கு 2. இப்போ சரியான விடை ஆப்ஷன் 2. கேள்வி எண் 105, 998² மதிப்பு. 998² சமம் 998 × 998. நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறதில்ல, இப்படி போட்டாலும் ஆன்சர் கிடைக்கும், ஆனால் தவறு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த கணக்கை இயற்கணித முற்றுரிமையை பயன்படுத்தி செய்ய போகிறோம். 998, இதற்கு அருகாமையில் உள்ள ரவுண்டட் நம்பர் என்னென்னா 1000க்கு அருகாமையில் இருக்குது. இப்போ 1000லிருந்து 2 மைனஸ் பண்ணால் 998 கிடைக்கும். இதை நம்ம ஹோல் ஸ்கொயர் பண்ணிக்கலாம். இது எந்த வடிவத்தில் இருக்குது அப்படின்னா a − b² வடிவத்தில் இருக்குது. இதற்கான முற்றுரிமை நமக்கு தெரியும், a² − 2ab + b². இந்த கணக்கு பொறுத்த வரைக்கும் ஏ அப்படிங்கிறது 1000, பி 2, ஏ ஸ்கொயர் அப்போ 1000 × 1000 10 லட்சம், −2ab, ஏபியை பெருக்கி 2ஆல் பெருக்கிக்கணும். 1000 × 2 2000, 2000 × 2 பெருக்குனா 4000. பி ஸ்கொயர், பியின் மதிப்பு 2, அப்போ 2×2 = 4. 10 லட்சத்திலிருந்து 4000 கழிச்சிட்டோம் அப்படின்னா 996000. இதில் 4 கூட்டணும், இப்போ 996004. 998² மதிப்பு 996004. ஆப்ஷன் 3. கேள்வி எண் 106, ஒரு செவ்வக வடிவ நிலத்தின் பரப்பளவு a² − b² சதுர அலகுகள் மற்றும் அகலம் a − b அலகுகள் எனில் அதன் நீளம் என்ன? நமக்கு நல்லாவே தெரியும், செவ்வகத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா lb சதுர அலகுகள். கணக்கில் செவ்வகத்தின் பரப்பளவு கொடுத்துட்டாங்க, எவ்வளோ அப்படின்னா
ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் சமம் எல். நீளம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும், ஸோ நீளம் அப்படியே வச்சுக்கலாம். அகலம் ஏ மைனஸ் பி அலகுகள். இப்போ ஏ மைனஸ் பி, பிக்கு இதெல்லாம் நம்ம ஏ மைனஸ் பி போட்டுக்கிட்டோம். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இது வந்து ஏற்கனவே இந்த முற்றொருமை தான். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் சமம் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. இப்போ இதுக்கு பதிலாக நம்ம ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு எழுதிக்கலாம். சமம் எல் இன்ட்டு ஏ மைனஸ் பி. நம்ம எல்லின் மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும். பெருக்கல் இருக்கிற ஏ மைனஸ் பி சமக்குறிக்கு இடதுபுறமாக வரும்போது வகுத்தல் ஆயிரும். இப்போது ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி, இது ஏ மைனஸ் பி வகுத்தலில் வந்துடும். ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு எல். இதுக்கும் இதுக்கும் கேன்சல் ஆகிடும். இப்போ எல் சமம் ஏ ப்ளஸ் பி. ஏ ப்ளஸ் பி தான் ஆன்சர், ஆப்ஷன் ரெண்டு. கேள்வி எண் 107. மூன்று நபர்களில் இரண்டு நபர்கள் மட்டும் நேர்முகத் தேர்வில் தேர்வு செய்யப்படுவர், இதன் சதவீதம். இந்த கணக்கு சதவீத கணக்குகள் தலைப்பிலிருந்து கேட்டிருக்காங்க. மூன்று நபர்களில் இரண்டு நபர்கள் மட்டும் தேர்வு செய்யப்பட்டனர். இப்போ 3 to 2 அப்படின்னா 100 எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும், அதுதான் சதவீதம். எதையுமே சுருக்க முடியாது. அப்போ 2 to 100 பெருக்கிக்கலாம். 2 to 100 பெருக்கினா 200. 200 3 வகுத்துக்கணும். 6 to 3 = 18, மீதி 2. 6 to 3 = 18, மீதி 2 இருக்கும். இப்போ மீதி 2 அப்படிங்கிறத தொகுதியிலையும் இங்கே பகுதியில் இருக்கிற 3 பகுதியிலையும் வச்சுக்கலாம். இப்போ சதவீத குறி போட்டுக்கணும். இப்போ 66 2/3 சதவீதம் அப்படிங்கிறதான் சரியான விடை, ஆப்ஷன் 1. கேள்வி எண் 108. ஓர் இருசக்கர வாகனத்தின் விலை 2 முன் 70,000 இருந்தது. அதன் மதிப்பு ஆண்டுதோறும் 4% வீதம் குறைகிறது எனில் அதன் தற்போதைய மதிப்பு என்ன? மக்கள் தொகை குறைவு, இயந்திரங்கள், வாகனங்கள், பயன்பாட்டு உபகரணங்கள் போன்றவற்றின் மதிப்புகளை கண்டுபிடிக்கும் போது ஒரே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். பி இன்ட்டு 1 - R/100 ஹோல் பவர் n. மக்கள் தொகை உயர்வு வளர்ச்சி வீதம் கணக்குகளுக்கு பி இன்ட்டு 1 + R/100 ஹோல் பவர் n அப்படிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம். இது குறையுது அப்படின்னு சொன்னதுனால பி இன்ட்டு 1 - R/100 ஹோல் பவர் n அப்படிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம். இந்த கணக்கில் பி சமம் 2 முன் அதனுடைய மதிப்பு 70,000. அப்போ பி சமம் 70,000, ஆர் சமம் 4%, என் சமம் 2. இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். பிக்கு பதிலாக 70,000 இன்ட்டு 1 - R/100 ஹோல் ஸ்கொயர் என் சமம் 2. இப்போ 70,000 ப்ராக்கெட் குறிக்குள்ளே இருக்கிறது தான் முதல்ல செய்யணும். 1 - 4/100 இதை மீசிமே எடுத்து தான் கழிக்க முடியும். 100 பெருக்கிக்கணும். 100 - 4 இப்போ 96/100. இங்கே ஸ்கொயர்னு இருக்கிறனால 2 போட்டுக்கலாம். 96/100 100 இருக்கிற இந்த 2 0 70,000 இருக்கு இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் உள்ளது 7 × 96 × 96. இந்த 3 எண்களையும் பெருக்கினா ரூபாய் 64,512 கிடைக்கும், ஆப்ஷன் 1. கேள்வி எண் 109. 20 நீளமுள்ள ஏணி தரையிலிருந்து 16 உயரத்தில் சுவரினை தொடுமாறு சாய்த்து வைக்கப்பட்டுள்ளது எனில் சுவரிலிருந்து ஏணியின் அடிப்பகுதியானது எவ்வளவு தூரத்தில் உள்ளது? இந்த படத்துக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னா ஒரு படம் வரைஞ்சிக்கணும். இது தரை, இது சுவர், தரையிலிருந்து இது ஏணி சாய்க்கப்பட்டுள்ளது. இப்போ கணக்கை படிச்சுக்கலாம். 20 நீளமுள்ள ஏணி, இதுதான் ஏணி. அப்போ இது 20 தரையிலிருந்து 16 உயரத்தில். இப்போ தரையிலிருந்து 16 உயரம், இப்போ இதனோட மதிப்பு 16. தொடுமாறு சாய்த்து வைக்கப்பட்டுள்ளது எனில் சுவரிலிருந்து ஏணியின் அடிப்பகுதியானது எவ்வளவு தூரத்தில் உள்ளது? இந்த சுவற்றிலிருந்து ஏணியின் அடிப்பகுதி இது எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். தரையும் சுவரும் கண்டிப்பாக செங்கோணமாகத்தான் இருக்கும். இப்போ இது செங்கோண முக்கோணம். இப்போ இந்த கணக்கை நம்ம பிதாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி தான் செய்ய போகிறோம். மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதல் கர்ணத்தின் வர்க்கத்திற்கு சமமாக இருக்கும். இதை நம்ம எக்ஸ்னு வச்சுக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 16² சமம் 20². இதுதான் பிதாகரஸ் தேற்றம். எக்ஸ் ஸ்கொயரை அப்படியே வச்சுக்கலாம்.
பதினாறு ஸ்கொயர் எவ்வளோ? பதினாறு பெருக்கள் பதினாறு 256 சமம் 20 ஸ்கொயர் 400. நமக்கு எக்ஸின் மதிப்பு தான் வேணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயரை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கலாம். கூட்டல் 256 சமக்குறிக்கு வலது புறம் போனால் கழித்தல் 256 ஆயிரம். 400 மைனஸ் 256. 400ல் 256 கழித்தா 144 கிடைக்கும். இதுதான் எக்ஸ் ஸ்கொயர். 144 எப்படி எழுதலாம்னா 12 ஸ்கொயர்னு எழுதலாம். இப்போ இந்த ஸ்கொயருக்கும் இந்த ஸ்கொயருக்கும் கேன்சல் ஆகிடும். எக்ஸ் சமம் 12. எதை நம்ம எக்ஸ்னு எடுத்துருக்குறோம்? சுவற்றிலிருந்து ஏணியின் அடிப்பகுதியை எக்ஸ்னு எடுத்துருக்குறோம். ஆகவே சுவற்றிலிருந்து ஏணியின் அடிப்பகுதி 12 அடி தூரத்தில் இருக்கும். ஆப்ஷன் 4. கேள்வி எண் 110, இதுதான் இந்த வீடியோவுடைய கடைசி கேள்வி. தந்தையின் வயது மகளின் வயதைப் போல் 5 மடங்காக உள்ளது. 2 ஆண்டுகளுக்கு பின்னர் தந்தையின் வயது மகளின் வயதைப் போல் 4 மடங்கெனில் மகளின் தற்போதைய வயது என்ன? இது போன்ற கணக்குகள் சேட், மேட் ஆகிய 2 தேர்வுகளையும் கேட்கப்படுது. ஆகவே இந்த மாதிரியான நிறைய கணக்குகளை பயிற்சி செய்து பார்க்கணும். கேள்வியை நல்லா படிச்சுக்கலாம். தந்தையின் வயது மகளின் வயதைப் போல் 5 மடங்காக உள்ளது. அப்போ இது தற்போதைய வயது. 2 ஆண்டுகளுக்கு பின்னர் தந்தையின் வயது மகளின் வயதைப் போல் 4 மடங்கு எனில் மகளின் தற்போதைய வயது என்ன? இப்போ ரெண்டு பேர்த்துடைய தற்போதைய வயதும் 2 ஆண்டுகளுக்கு பின்னர் 2 பேரின் வயதையும் எழுதணும். கணக்கில் தந்தை மகள் ஆகிய 2 பேரின் வயதை தான் கம்பேர் செய்கிறாங்க. ஸோ தந்தையின் வயதை எக்ஸ் அப்படின்னும் மகளின் வயதை ஒய் அப்படின்னு எடுத்துக்கலாம். தற்போதைய வயது பாருங்கள், தந்தையின் வயது மகளின் வயதினைப் போல் 5 மடங்காக உள்ளது. இப்போ ரெண்டு வயசையும் சமப்படுத்தணும் அப்படின்னா எக்ஸ் சமம் 5 ஒய். மகளின் வயதை 5 பெருக்கினா தான் தந்தையின் வயதோடு சமப்படுத்த முடியும். இதை சமன்பாடு 1 எடுத்துக்கலாம். 2 ஆண்டுகளுக்கு பின் வயது அப்படின்னா தற்போதைய தந்தையின் வயது எக்ஸு. இப்போ எக்ஸ் கூட்டல் 2 இருக்கும். மகளின் வயது, மகளின் வயதும் 2 வயதுகள் கூடியிருக்கும். ஆகவே ஒய் கூட்டல் 2. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தந்தையின் வயது மகளின் வயதைப் போல் 4 மடங்கு. அப்போ சமப்படுத்தணும் அப்படின்னா எக்ஸ் கூட்டல் 2, மகளின் வயதை 4 பெருக்கினா தான் சமப்படுத்த முடியும். சமம் 4 இன்ட்டு ஒய் ப்ளஸ் 2. இந்த சமன்பாடு 2 எடுத்துக்கலாம். சமன்பாடு 2 சமன்பாடு 1 மதிப்பை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எக்ஸ் சமம் 5 ஒய். இப்போ எக்ஸ்ன்ற இடத்துல 5 ஒய் போட்டுக்கலாம். 5 ஒய் கூட்டல் 2 சமம். இதை ரெண்டையும் பெருக்கிக்கிட்டோம்னா 4 ஒய் கூட்டல் 8 கிடைக்கும். 5 ஒய், இங்கே இருக்கிற 4 ஒய் இந்த பக்கம் வரும்போது மைனஸ் 4 ஒய் ஆகிடும். இங்கே இருக்கிற 8 கூட்டல் 2 சமக்குறிக்கு இந்த பக்கம் வரும்போது கழித்தல் 2 ஆயிரும். இப்போ ஒய் சமம் 6. ஒய் அப்படிங்கிறது என்ன? மகளின் தற்போதைய வயதாக எடுத்துருக்குறோம். இப்போ மகளின் தற்போதைய வயது சமம் 6 ஆண்டுகள். 6 ஆண்டுகள் தான் சரியான விடை. ஆப்ஷன் 2. NMMS 2019 சேட் வினாத்தாளில் உள்ள கணித பாடத்திலிருந்து கேட்கப்பட்ட 20 வினாக்களின் விடை விளக்கங்களை இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வினாத்தாளின் அறிவியல் பாடத்திலிருந்து கேட்கப்பட்ட 35 வினாக்களின் விடை விளக்கங்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகார்ட் செக் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோவில் உள்ள கணக்குகளின் விளக்கங்களில் கூடுதலான விளக்கங்கள் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். தேங்க்யூ.